கோலிவுட்ல கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட நடிகராக இருந்தாலும் எஸ்எஸ் ராஜமௌலின் இயக்கத்தில் பாகுபலின்ற ஒரு படம் மூலமாக நாடு முழுவதும் புகழ்பெற்று உலகளவில் பிரபலமான நடிகர் தான் பிரபாஸ். பிரபாஸ் கடைசியாக அதிரடி த்ரில்லர் சாகோ எனும் பேன் இண்டியன் திரைப்படத்தில் நடித்தார். ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு பல மொழிகளில் இந்த படம் ஒரு பிளாக்பஸ்டர் வெற்றியாக மாறுச்சு. இந்த நிலையில் தற்காலிகமாக பிரபாஸ் 20 என்ற தலைப்பில் அடுத்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரும் கடந்த ஜூலை 10 காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் அப்படின்னு முன்பே நடிகர் பிரபாஸ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தார். ராதேஷ்யாம் என்ற அந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வந்த நிலையில் மகாநதி பட இயக்குனருடன் தன்னுடைய அடுத்த படம் குறித்த அப்டேட் ஒன்றை அசத்தலாக கொடுத்திருக்காரு பிரபாஸ். தற்போது அந்த ஆர்வம் அடங்குவதற்குள்ள பிரபாஸ் 22 படத்துடைய சிறப்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றையும் தற்போது வெளியிட்டிருக்காரு பிரபாஸ். ஓம் என்பவருடைய இயக்கத்தில் உருவாக இருக்கிற இந்த படம் அதிபுருஷ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த படம் இதிகாச திரைக்கதையை மையமாக வச்சு எடுக்க போகிறாங்களாம். ஸோ இப்போ இந்த நியூஸ் பயங்கர வைரலாக பரவிட்டு வந்துகிட்டு இருக்கு. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.